எல்லா இடத்துல இருந்தும் ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க எஸ்பிபி சார்க்காக. சீக்கிரமா அவரு குணமடையணும்னு கூட்டு பிரார்த்தனை கூட பண்ணாங்க. இந்த நிலையில அவரோட மகளை பார்த்ததும் அவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இப்ப அவரோட சுய நினைவு கூட திரும்பி பெற்றிருக்காராம். அது மட்டும் இல்ல, இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா செப்டம்பர் 10th அன்னைக்கு எஸ்பிபி சார் வீட்டுக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி தான் சொல்லணும். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொரோனானால எல்லாருமே பயங்கரமா கஷ்டப்பட்டு வராங்க. படகர் எஸ்பிபி சாருக்கும் இந்த கொரோனா காரணமா தான் சென்னை தனியார் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்து வராரு. இவரோட உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு அவரோட மகன் எஸ்பி சரண் விளக்கம் அளிச்சுட்டு வராரு. படகர் எஸ்பிபி கடந்த 5th கொரோனா காரணமா பாதிக்கப்பட்டு சென்னையில இருக்க ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாரு. இவரோட உடல்நிலை தொடக்கத்துல நல்லா தான் இருந்துச்சு. ஆனா August 20th அப்புறம் தான் இவரோட உடல்நிலை வேகமா நலிவடைய தொடங்குச்சு. உடல் ஆரோக்கியம் ஏற்ற இறக்கமா இருந்த நிலையில இப்ப அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். சில நாள் அவரு எளிமையா மூச்சு விட முடிச்சுதான். கொஞ்ச நாள் கழிச்சா பார்த்தா சரியா மூச்சு விட முடியலன்னு சொன்னாங்க. தீவிரமா இப்ப சிகிச்சை பிரிவுல அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. செயற்கை சுவாசம், எக்மோ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இவரோட உடல்நிலை குறித்து அவ்வப்போது வதந்திகள் கூட வெளியாச்சு. இந்த வதந்தி எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில தான் எஸ்பிபி சரண் தினமும் எஸ்பிபி உடல்நிலை குறித்து விளக்கம் அளித்து வராரு. அது மட்டும் இல்லாம இப்ப எஸ்பிபி சார் எப்படிதான் இருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்டப்ப இப்ப அவரு உடல்நிலை குறித்து அவரோட மகன் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. அதுபடி பார்த்தா எஸ்பிபி சார் இப்ப 95% மேல சுய நினைவோட இருக்காரா, நல்லா மூச்சு விடுறாரா, லேசான சிரமம் இருந்தா கூட உடல்நிலை முன்னேறி வருதுன்னு தன்னை பார்க்க வர நபர்களை அடையாளம் காங்குறாரு அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, அவரோட தசைகள் ரொம்ப இறுக்கமா இருக்கா, இதுக்காக அவரு இப்ப பிசியோ தெரப்பி எடுத்துட்டு வராரா. பிசியோவுக்கு உடல் ஒத்துழைப்பு அளிக்குதான். பிசியோ காரணமா கொஞ்சம் கொஞ்சமா அவரோட தசைகள் எல்லாம் மாற்றம் அடைந்து வருதா. அவரு எழுந்து நடக்க இந்த பிசியோ உதவும்னு மருத்துவர்கள் எல்லாம் சொல்லிருக்காங்க. இப்ப அவரோட உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தியா அவங்களோட குடும்பமும் பாக்குறாங்க, அவங்களோட ரசிகர்களும் நினைக்கிறாங்க. அவரோட உடல்நிலை வேகமா முன்னேறி வருதா, சீக்கிரமா அவர் குணமடைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி இருந்தது கூட ரொம்பவே சிரமப்பட்டாரு, ஆனா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, வேகமா குணமடைஞ்சு வராரு அப்படின்னு சொல்றாங்க. கைகளோட இயக்கம் கூட சரியா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. முன்னாடி கூட எஸ்பிபி சாரை பார்க்க சரண் மற்றும் அவரோட சகோதரி தான் மருத்துவமனைக்கு போவாங்களாம். அது மட்டும் இல்லாம தன்னோட மகளை பார்த்ததுமே எஸ்பிபி சார் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரா, அவரோட முகத்துல பெரிய அளவிலான மகிழ்ச்சியை காட்டியிருக்காரு. அப்பாக்களுக்கு எப்பவுமே மகள்னா தனி பாசம் தானே, எஸ்பிபி சாருக்கும் அதே மாதிரிதான். மகளை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷம் அடைச்சிருக்காரு, அவரோட முகத்துல அந்த சந்தோஷத்தையும் காட்டியிருக்காரு. இதனால இவர் கண்டிப்பா மறுபடியும் சீக்கிரமா வீட்டுக்கு திரும்பி வருவாரு அப்படின்னு ரொம்பவே நம்பிக்கை எழுந்திருக்கான். அது மட்டும் இல்லாம சென்னை 10th அன்னைக்கு அவரு வீடு திரும்பறதா சொல்லிருக்காங்க. ஒருவேளை இது மட்டும் உண்மையான செய்தியா இருந்துச்சுன்னா அவருக்காக ப்ரே பண்ண ரசிகர்களுக்கும் பிரபலங்களுக்கும் குடும்பத்துக்கும் இது ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி தான் சொல்லணும். ஏன்னா எவ்வளவு பேர் அவருக்காக ரொம்பவே ப்ரே பண்ணாங்க, அவரு கூட இருந்த மெமரிஸ் எல்லாம் எவ்வளவோ ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, அவரை பத்தி அவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. கண்டிப்பா எஸ்பிபி சாரோட குரலுக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் ஃபேனா இருக்காங்க. அவருக்கு கண்டிப்பா அவர் சீக்கிரமா திரும்பி வந்து நமக்காக பாட்டு பாடுவாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் நிமிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.